நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை ஒன்றிய அரசுக்கு உணர்த்தும் வகையில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் திமுக இளைஞரணி, மாணவரணி, மருத்துவரணி சார்பில் நீட் விலக்கு நம் இலக்கு எனும் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து முதல் கையெழுத்திட்டார். இக்கையெழுத்து இயக்கத்தை மாபெரும் மக்கள் இயக்கமாக அவர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமம் முதல் பட்டணக்கரை வரை கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் பொருட்டு திமுக அனைத்து அணி செயலாளர்கள் கூட்டம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இதில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் எஸ் பாரதி, நீட் விலக்கு அவசியம் குறித்தும் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை பெறுவது குறித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனைகளை வழங்கியதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே 23 அணிகள் இருக்கின்றன. 3 அணிகள் மட்டும்தான் இதிலே துவக்கத்திலே பங்கேற்பதாக இருந்தது. இருந்தாலும் மற்ற அணியினரும் இதை மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தானும் பங்கேற்க வேண்டும் என்று இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அணி செயலாளர்களையும் கூட்டி கருத்துக்களை கேட்டு அதனுடைய அடிப்படையில் இந்த கையெழுத்து இயக்கம் 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்தை பெறுவதற்குரிய இந்த இயக்கத்தில் அனைத்து அணியரும் செயல்பட வேண்டும். இதன் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். நீட் எதற்காக நாம் எதிர்க்கிறோம் என்பதை விளக்க வேண்டும் என்பன போன்றவற்றை இன்றைக்கு இது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு சில பணிகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெறுவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகம் சார்பாக எடுக்கின்றோம்.